தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகமேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து நம்மளோட ஆதன் ஆன்மீகம்ல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது மகம் நட்சத்திரம் தாங்க மகமா மகம் வந்து ஜகத்தை ஆளும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நட்சத்திரமா இது வந்து பார்க்கப்படுது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் மகம் நட்சத்திரம் அப்படிங்கும் போது அவங்க ரொம்பவே வந்து கோபப்படுவாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து எவ்வளவு வேகமாக கோபப்படுறாங்களோ அதே நேரத்தில் அது வந்து ரொம்பவே சீக்கிரமாக மறந்து மற்றவங்க கூட ரொம்பவே எளிமையாக பழகக்கூடிய ஒரு குணமும் இவங்ககிட்ட இருக்கும் எப்போவுமே ஒரு கெட்ட ஒரு குணம் வந்து கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக கிட்ட ஒரு நல்ல பக்கமுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிதாங்க தென் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலையுமே ரொம்பவே வந்து ஒரு ஆடம்பரமா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு உயர்ந்த இடத்துலதான் வந்து எப்பவுமே இருப்பாங்க தனக்கு கீழே ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்து இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படி இல்லையா இவங்க வந்து எங்கேயுமே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு மேக்சிமம் வராது வந்தது அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி அதுல ஒரு உயர் ஆளுமையா இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தொழிலாவே இருந்தாலும் அது தனக்கான ஒரு தொழிலா இருக்கணும் நம்ம அதில் வந்து ஒரு எஜமானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இவங்க கிட்ட பிறவில இருந்தே இருக்கும் இவங்களுடைய பெற்றோரிடமும் சரி இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் சரி ஏதாவது ஒன்று அவங்க ரொம்பவே பிடிச்ச ஒருத்தங்களாவே இருந்தாலுமே ஏதாவது ஒன்று வந்து அவங்க தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி நமக்கு பிடிச்சவங்க தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இருக்கவே மாட்டாங்க எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல இதை கண்டிப்பா நீங்க மாற்றணும் அப்படிங்கறத முகத்துக்கு நேரவே வந்து சொல்லக்கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்க அதனால இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுக்கு நண்ராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்பலாம் அது என்ன அப்படின்னா இவங்க வந்து பின்னாடி போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுடைய குணமே கிடையாது அதனால நீங்கள் வந்து டெஃபனெட்டாக இந்த விஷயத்தில் அவங்கள நம்பலாம் ஓகே இப்போ வந்து இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் இந்த மகா நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டி தவசிமேடை பகுதியில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்குதாங்க இங்கே உள்ள இறைவர் மகாலிங்கேஸ்வரர் தாயார் மரகதவள்ளி மாணிக்கவள்ளி இந்த கோவில்ல அப்படி என்ன சிறப்பு அயோத்தியில இருந்து சீதா பிராட்டிய ராமர் வந்து மீட்டு வந்தாரு அப்படி வரும்போது பரத்வாஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு வராரு அந்த முனிவர் ராமரையும் சீதையையும் வரவேற்கிறாரு கூடவே ஹனுமனும் வந்திருக்கிறாரு இவங்களுக்கு வந்து உணவு பரிமாறப்படுது அப்ப ராமபிரான் என்ன பண்றாரு தனக்கு உணவு பரிமாறப்பட்ட இலையில நடுவுல வந்து ஒரு கோடு போடுறாரு அதற்கு இந்த பக்கமா உணவை வந்து சரி பாதியா பிரிச்சு வச்சு இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது பரத்வாஜருடைய ஆசிரமத்துல இந்த பரத்வாஜ முனிவரும் இந்த தளத்துக்கு வந்து மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதே போல இந்த பரத்வாஜ முனிவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலையை வந்து பிரதிஷ்டை செய்த ஐந்து முனிவர்கள்ல இவரோ ஒருவரா பார்க்கப்படுறாரு பரத்வாஜர் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தவ மேடை உருவாக்கி சிவபெருமான வழிபாடு செஞ்சாரு அந்த காரணத்தினால இங்க வந்து தவம் மேற்கொள்ளும் போது நம்மளால வந்து நம்ம மனசுல உள்ள எல்லா கவலைகளுமே நீங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு தவசி மேடை அப்படின்ற ஒரு பெயருமே வந்து உண்டாயிற்று பரத்வாஜர் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவரு அதனால மகம் நட்சத்திரத்துல இங்க ரொம்பவே சிறப்பான பூஜைகள் வந்து செய்யப்படுது இந்த கோவிலுடைய முகப்புல இரண்டு பீடங்கள் இருக்கு இந்த பீடங்கள்ல ஏறு நின்று சிவபெருமான் வந்து வழிபாடு செய்வாங்க இந்த பீடங்கள்ல தான் பரத்வாஜ மகரிஷி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது சிவனை வழிபட வரக்கூடிய அந்த அடியார்களுடைய பாதம் தன் மீது பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த பீடம் அமைத்து அதுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பரத்வாஜ் மகரிஷி மகம் ஒவ்வொரு மாதமுமே மகம் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அந்த போது நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் அரூப வடிவத்துல அந்த பூஜையில கலந்துக்கிறதா ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கு மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படிங்கறது ஒரு பழமொழி பரத்வாஜ மகரிஷிய தன்னுடைய குருவா நினைச்சிட்டு மகம் நட்சத்திர நாள்லயும் பஞ்சமி ஏகாதசி துவாதசி சஷ்டி பிரதோஷம் மாத சிவராத்திரி இந்த நாட்கள்ல இங்க வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல நிலையை நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு அளவில் சிறியதா இருக்கக்கூடிய இந்த கோவில்ல இறைவன் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு இவருக்கு வலது பக்கத்திலே பாத்தீங்கன்னா இரண்டு அம்பிகைகளுமே ஒரு சன்னதியில அருள் பாளிக்கிறாங்க இந்த சன்னதி வந்து தெற்கு முகமாக காட்சி அளிக்கிறது அதனால் நம்ம வந்து சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு எட்டி தான் இந்த அம்பிகைகளை நம்மளால வழிபாடு செய்ய முடியும் இச்சாசக்தி கிரியா சக்தி ஆகிய அம்பிகைகளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஞான சக்தி ஆகிய இறைவனை எளிதாக அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதமாக தான் இவங்களை இந்த மாதிரி எட்டி பார்த்து மக்கள் வந்து வழிபடுற மாதிரி இந்த அமைப்பை உருவாக்கி இருக்காங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கோவில்களில் காணப்படுறது ரொம்பவே அரிதான ஒன்றாகவும் பார்க்கப்படுது பொதுவா சிவாலயங்கள்ல பைரவருக்கான ஒரு சன்னிதி இருக்கும் இது வந்து ஈசான்ய திசையில தான் வந்து காணப்படும் அதாவது வடகிழக்கு திசையில தான் இது வந்து காணப்படும் ஆனா இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு நேர் எதிராகவே பைரவருடைய சன்னிதி இருக்கு இவரை வந்து ஆதி பைரவர் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள மகாலிங்கேஸ்வரர் வந்து ரொம்பவே உக்கரமான தெய்வமா காட்சியளிக்கிறாரு அவருடைய உக்ரம் வந்து மக்களை தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய எதிர்ப்புறமாக இந்த பைரவருடைய சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பைரவருடைய சிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பின் புறமாக அதன் தலையின் மேல் பகுதியில் ஒரு துளை அமைப்பு வந்து காணப்படும் இந்த துளை வழியாக முதல்ல மக்கள் வந்து வெளியே இருந்தே சிவபெருமான தரிசனம் பண்ணுவாங்களாம் அதற்கு அப்புறமா வந்து பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பின்னால் தான் அந்த கோவிலுக்குள்ள வந்து நுழைவாங்கலாம் இந்த கோவிலுடைய கட்டிடக்கலையுமே வந்து எல்லாராலையுமே ரொம்பவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க ஏன்னா சிவராத்திரி ஒட்டி வரக்கூடிய முப்பது நாட்கள்லேயும் சூரிய ஒளி நேராக மூலவர் மேலே படுற மாதிரியான ஒரு அமைப்பை இங்கே நம்ம காணலாம் காலை நேரத்தில் இது சிவபெருமான் மீதும் மாலை நேரத்தில் பைரவர் மீதுமே இந்த சூரிய ஒளி படுமாறு அமைச்சிருக்கிறாங்க அது இப்போ வரையுமே வந்து எல்லாரையுமே ஒரு ஆச்சரியத்துக்கு கோவிலில் மகம் நட்சத்திர அதுவும் மாசி மகம் நட்சத்திர நாளில் ரொம்பவே விமர்சையாக பூஜைகள் நடைபெறுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாசி மகம் நாள் அன்று இங்கே வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல ஒரு பலனை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது நிறைய வந்து தீராத நோய்களால் சில பேர் அவதிப்படுவாங்க அவங்க இங்க வந்து நெய் தீபம் ஏற்றி மகாலிங்கேஸ்வரோட வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நோய்கள் நீங்க பெறும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு அதே போல வீடு வந்து சில பேர் கட்டிடுவாங்க அதற்கப்புறமா வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அதற்கு என்ன பண்ணனே தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களும் இங்கே வந்து தீபம் ஏற்றுவதன் மூலமாக அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாவே இருந்தாலும் அது வந்து முழுமையாக நீங்க பெறும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இந்த கோவிலுடைய முக்கிய திருவிழா அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மாசி திருவிழாவதான் இங்க ரொம்பவே விமர்சையா இருக்காங்க இந்த கோவிலுடைய பொதுவான நேர்த்திக்கடன் என்னவா இருக்கு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தீபம் ஏத்துவதும் அப்புறம் வந்து அங்க அவங்களுக்கு வஸ்திரம் சாத்துறது இது ரெண்டுமே வந்து ஒரு பெரும்பாலான நேர்த்திக்கடனா பார்க்கப்படுது இந்த கோவிலுக்கு நீங்களும் செல்லணும் அப்படின்னா கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரையிலும் அதனால மகம் நட்சத்திரத்துக்காரர்களாகிய நீங்களும் வாழ்க்கையில ஒரு முறையோ பல முறையோ திண்டுக்கல் மாவட்டம் தவசி மேடைக்கு சென்று மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செஞ்சு அவருடைய அருளை பெறணும் அப்படின்னு ஆதன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்